நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பொதுத்தமிழ் இலக்கியத்திற்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அதெல்லாம் முடிச்சிட்டோம். கம்பா இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா புறநானூறு. புறநானூறு வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று. அதில் புறநானூறில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ தமிழ் புக்கில் நைன்த்து அதாவது ஒன்பதாம் வகுப்பு, பதினொன்றாம் வகுப்பு, பன்னிரெண்டாம் வகுப்பில் புறநானூறு கவிதையினே வரும். ஆனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் புறநானூறுங்கிற வரிகள் எங்கெங்கே வந்திருக்கு, அதனுடைய மேற்கோள்கள், செய்திகள் அதெல்லாம் எடுத்து ஒரு 72 ஒரு உரு வினாக்களாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க புறநானூறு பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம். எட்டு தொகை, இப்போ புறநானூறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கழித்தொகை, புறநானூறு, அகநானூறு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களாகும். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூலை வந்து அகநானூறுன்னு சொல்லுவோம். அது மாதிரி யார் தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கேள்விகள். எட்டு தொகை நூல்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். அந்த எட்டு நூல்கள் எப்பவும் மறந்துடாதீங்க. காவற் பெண்டு பாடிய ஒரே பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? காவற் பெண்டு பெண்பார் புலவர் வந்து பாடிய ஒரே பாடல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறுவில் இடம்பெற்றுள்ளது. பண்டைய கால தமிழர்களின் வாழ்க்கை முறை, வீரம், நாகரீகம், பண்பாடு பற்றி கூறும் நூல் எதுன்னா புறநானூறு தான். பண்டைய கால தமிழர்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களோட வீரம், நாகரீகம், பண்பாடு பற்றி பேசும் நூலாகும். செல்வத்து பயனே ஈதல் என்ற கூறிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான். செல்வத்து பயனே ஈதல் என்ற கூறிய நூலாகும். துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறுல தான். துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற வரி இடம்பெற்ற நூலாகும். பாய்மரக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பாயை புறநானூறு எவ்வாறு குறிப்பிடுகிறது? இப்போ பாய்மரக் கப்பலில் பாயை பயன்படுத்துவாங்க. அந்த பாயை புறநானூறு பார்த்தீங்கன்னா கூம்பொடு மீப்பாய் களையாது என்னும் அடியில் புறநானூறு குறிப்பிடுகிறது. அப்போ கூம்பொடு மீப்பாய் களையாது என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னா புறநானூறுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. புறநானூறு எந்த வகை நூலாகும்? புறநானூறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்தியை கூறும் நூல் எதுன்னா புறநானூறு தான். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்தியை கூறும் நூலாகும். உணவு தந்தவர் உயிரை தந்தவர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எது? இப்போ உணவை கொடுத்தவர் வந்து உயிரையே கொடுத்தவர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆகும். வளவன் ஏவா வான ஊர்தி என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னா புறநானூறுல தான். வளவன் ஏவா வான ஊர்தி என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆகும். அந்த காலத்திலேயே பிளைட் மாதிரி அந்த வளவன் ஏவா வான ஊர்தி என்ற வரியை பற்றி கூறிய நூல் புறநானூறு ஆகும். அமிழ்தம் இயைபவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? அமிழ்தம் இயைபவதாயினும் இனிது என தமியர் உண்டலரும் இளரே என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. அந்த வரியை பாடி அதை யாரை பற்றினு பார்த்தீங்கன்னா கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதியை பற்றி கூறிய வரியாகும். விருந்தினருக்காக தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை விருந்தாக படைத்த செய்தி எந்த நூலில் உள்ளது? இப்போ விருந்தினர் வர்றாங்க, உங்ககிட்ட எந்த தானியமும் கிடையாது, அதனால விதை நெல்லை வந்து என்ன பண்ணாங்க, வைத்திருந்த திணையை விருந்தாக படைத்த செய்தி கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆகும். அது அந்த வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரல் உணங்கு விதை திணை உரல்வாய் பெய்த என்ற வரி தான். விருந்தினர் வர்றப்ப தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை விருந்தாக படைத்த செய்தி கூறும் நூல் ஆகும். நீரர வரிய கரகத்து என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறுல தான். நீரர வரியா கரகத்து என்ற வரி இடம்பெற்ற நூலாகும். தமிழகத்தின் வடக்கெல்லை எது என புறநானூறு சிலப்பதிகாரம் கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட வடக்கெல்லை எதுன்னா வேங்கடமலை தான். தமிழகத்தின் வடக்கெல்லை என புறநானூறுவும் சிலப்பதிகாரமும் கூறுகிறது. தமிழகத்தின் தெற்கெல்லை எது என புறநானூறு சிலப்பதிகாரம் கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குமரி முனை தான். தமிழகத்தின் தெற்கெல்லை என புறநானூறுவும் சிலப்பதிகாரமும் கூறுகிறது. அறங்கூர் அவயம் பற்றி புறநானூறு கூறும் வரி என்ன? அறங்கூர் அவயம் இருந்ததை பற்றி புறநானூறு கூறும் வரி பார்த்தீங்கன்னா அறம் அறக்கண்ட நெருமான்
நெறிமான் அபயம் என்ற வரிதான் அறங்கூர் அபயம் பற்றி புறநானூறு கூறும் வரியாகும். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனரின் பேருள்ளம் எந்த நூலால் புலப்படுத்தப்படுகிறது? புறநானூறுல தான் தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தரனாரின் பேருள்ளம் புறநானூறு நூலால் புலப்படுத்தப்படுகிறது. இதுல சிலதெல்லாம் இதை எடுத்து போட்டிருப்போம். முனிதல் என்பதன் பொருள் என்ன? முனிதல்ங்கிறது வெறுத்தல். துஞ்சல் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சோம்பல் என்பதாகும். புறநானூறுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் யார்? பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட், ஜி யு போப் போன்றவர் புறநானூறுவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஆவார்கள். புறநானூற்றை முதன் முதலில் புதுப்பித்து அச்சில் வெளியிட்டவர் யார்? ஊவேசா அவர்கள், ஊவே சாமிநாதர் அவர்கள் தான் புறநானூற்றுவை முதன் முதலில் புதுப்பித்து அச்சில் வெளியிட்டவர் ஆவார். அவர் புதுப்பித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1894 சங்ககாலத்தில் வாழ்ந்த அரசர்களையும் மக்களின் சமூக வாழ்க்கையை கூறும் நூல் எதுனா புறநானூறு தான். சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் மற்றும் மக்களின் சமூக வாழ்க்கையை பற்றி கூறும் நூலாகும். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்ற வரியை பாடியவர் யார்? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் என்ற வரியை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி ஆவார். புறநானூறு பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூரமாக திகழும் நூல் எதுன்னா புறநானூறு. இந்த கொஸ்டின் வந்து கேட்டதுதான், பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூரமாக திகழும் நூல் புறநானூறு. பாடான் திணை என்றால் என்ன? பாடப்படும் ஆண்மகனின் சிறப்பை கூறுதல் தான் பாடான் திணை ஆகும். இயன்மொழி என்றால் என்ன? ஒரு வேந்தன் முன் சென்று அவன் தன்மைகளை கூறி புகழ்வது இயன்மொழி துறையாகும். இப்போ அவர் வந்து ஒரு அரசர் முன்னாடி போய் அவனோட சிறப்புகளை கூறி புகழ்ந்து அதுக்கு பரிசு பெறுவதுதான் இயன்மொழி துறையாகும். ஒரு வேந்தன் முன் சென்று அவன் தன்மைகளை கூறி புகழ்வது இயன்மொழி துறை என்று அழைக்கப்படுகிறது. செலவு என்பதன் பொருள் வலி ஆகும். துப்பு என்பதன் பொருள் வலிமை என்பதாகும். பறிப்பு என்பதன் பொருள் இயக்கம் என்பது ஆகும். கூம்பு என்பதன் பொருள் பாய்மரம் ஆகும். புகா அர் என்பதன் பொருள் ஆற்றுமுகம் என்பதாகும். தகா அர் என்பதன் பொருள் தகுதி இல்லாதவர் என்பது ஆகும். அறிஞர்கள் கூட அறிந்து கொள்வதற்கு அரியவன் யார்? நலங்கில்லைதான். அறிஞர்கள் கூட அறிந்து கொள்வதற்கு அரியவனாக விளங்கினான். பொருள் கொடுத்தும் தொண்டு செய்தும் ஆசிரியரிடம் மாணவர்கள் கல்வி கற்றனர் என்பதை விளக்கும் நூல் எது? பொருளை கொடுத்தும் ஆசிரியர்கள்ட்ட அவங்க வீட்டுக்கே போய் தொண்டு பணிவிடைகள்லாம் செய்து மாணவர்கள் கல்வி கற்றனர் என்பதை விளக்கும் நூல் எதுன்னா புறநானூறு. அதனுடைய வரி பார்த்தீங்கன்னா உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் என்ற வரி இடம்பெற்றது வந்து புறநானூற்றுல தான். அப்போ உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழ்வின் அணியாக விளங்குவது எது? வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வியாகும். பாடான் திணை என்றால் என்ன? ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவதற்கு தான் பாடான் திணை என்று அழைக்கப்படுகிறது. பரிசில் துறை என்றால் என்ன? பரிசு வேண்டி வாயிலில் நிற்பதற்கு தான் பரிசில் துறை என்று அழைக்கப்படுகிறது. வாயிலோயே என்பதன் பொருள் என்ன? வாயில் காப்போனே அப்படிங்கிறது தான் வாயிலோயே என்பதன் பொருளாகும். வள்ளியோர் என்பதன் பொருள் என்ன? வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல்கள் என்பதாகும். வயங்கு மொழி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளங்கும் சொற்கள் அப்படிங்கிறதான் வயங்கு மொழி என்பதன் பொருளாகும். வித்தி என்பதன் பொருள் விதைத்து என்பதாகும். உள்ளியது என்பதன் பொருள் நினைத்து என்பதாகும். உரண் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வலிமை என்பதாகும். வருந்தலை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறுமையான இடம்ங்கிறதுக்கு பேரு தான் வருந்தலை என்பதாகும். காவினம் என்பதன் பொருள் என்ன? கட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறதான் காவினிம் என்பதன் பொருள் என்பதாகும். கலன் என்பதன் பொருள் யாழ் என்பதாகும். கலப்பை என்பதன் பொருள் கருவிகளை வைக்கும் பை. கலன்னா யாழ், கலப்பைங்கிறது பார்த்தீங்கன்னா கருவிகளை வைக்கும் பை. மலு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடாரி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து செய்யுளை நம்ம வந்து சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பும் கூட பார்த்துடலாம். மலு என்பதன் பொருள் கோடாரி என்பதாகும். வயங்கு மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகைங்கிறது மூன்று காலத்திற்கும். இப்போ ஊறுகாய்னா ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்ன்னு சொல்லுவோம். இப்போ வயங்கு மொழிங்கிறது வினைத்தொகை. அடையா இது மாதிரி வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை
பெயரச்சம் அடையாங்கிறது. அறிவும் புகழும் என்னும்மை, அறிவும் புகழும் அப்படிங்கிறத இம்முங்கிறது வெளிப்படையா வந்தா என்னன்னு சொல்லுவோம், என்னும்மை. சிரா அர் அப்படிங்கிறது இசை நிறை அலைபடை. இப்ப நம்ம அலைபடைகள்ல செய்யுள் இசை, சொல்லிசை, இசை நிறை அலைபடைன்னு பார்த்துருப்போம். அதுல வந்து சிரா அருங்கிறது பாத்தீங்கன்னா இசை நிறை அலைபடை ஆகும். ஔவையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார், அதியமான் நெடுமானஞ்சி தான் ஔவையாருக்கு பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினார். புறநானூறு டேஸ் நூல்களில் ஒன்று. புறநானூறு பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறுவோட வேறு பெயர்கள் என்னென்ன, இது வந்து புறம் மற்றும் புறப்பாட்டு என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. தமிழரின் வீரம் நாகரீகம் பண்பாடு பற்றி கூறும் நூல் எதுன்னா புறநானூறு ஆகும். அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் யாருன்னா ஔவையார் அவர்கள் தான். அதியமானிடம் நட்பு பாராட்டியவர் ஆவார். ஔவையார் பாடிய பாடல்கள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன, அகநானூறுல நான்கு, குறுந்தொகையில பதினைந்து, நற்றிணையில் ஏழு, புறநானூறுவில் முப்பத்தி மூணு என 59 பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. எட்டு தொகையில் புறம் சார்ந்தது எது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். இப்போ எட்டு தொகையில் அகம் சார்ந்தது எது, புறம் சார்ந்தது எது, அகமும் புறமும் சார்ந்தது எது, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் தான். எட்டு தொகையில் புறம் சார்ந்தது புறநானூறு பதிற்று பத்து அப்படிங்கிறத பப்புன்னு நான் வச்சுங்க. பதிற்று பத்து புறநானூறு, எட்டு தொகையில் புறம் சார்ந்தது புறநானூறுவும் பதிற்று பத்தும். எட்டு தொகையில் அகம் சார்ந்தது எது, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு தொகையில் அகம் சார்ந்த நூல்கள் ஆகும். இப்போ அகமும் புறமும் சார்ந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல்ங்கிறது வரும். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறுல தான். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் என்ற வரி இடம்பெற்ற நூலாகும். சோழன் நலங்கிள்ளியை பற்றி கோபுர்கிழார் பாடிய வரி தான் பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் என்ற வரியாகும். யமனர்கள் கப்பல் பற்றிய குறிப்பு எந்த நூலில் உள்ளது, புறநானூற்றில் 56 பாடல் தான். யமனர்கள் கப்பல் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது. சிறந்த அரசன் யார், மக்களை மனதை அறிந்து ஆட்சி செய்பவன் தான் சிறந்த அரசன் என அழைக்கப்படுகிறான். அரசனை நல்வழிப்படுத்த யார் உதவினர், அரசனை நல்வழிப்படுத்த அந்த காலத்துல வந்து புலவர்கள் உதவினர். செவியறிவுறு துறை என்றால் என்ன, இப்ப இதுல நாலஞ்சு துறை பார்த்துருப்போம், அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. செவியறிவுறு துறை என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு கேட்க அவனை அறிவுறுத்துவதுதான் செவியறிவுறு துறை என்று அழைக்கப்படுகிறது. காய் நெல் அப்படின்னா பாத்தீங்கன்னா விளைந்த நெல் என்பதாகும். மா அப்படிங்கிறது ஒரு நில அளவு, ஒரு ஏக்கர்ல மூன்றில் ஒரு பங்கு தான் மா என அழைக்கப்படுகிறது. செரு என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா வயல் ஆகும். தமித்து என்பதன் பொருள் தனித்து. புக்கு என்பதன் பொருள் புகுந்து. யாத்து என்பதன் பொருள் சேர்த்து. நந்தும் என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா தலைக்கும். பரிவு என்பதன் பொருள் அன்பு. பிண்டம் என்பதன் பொருள் வரி. நச்சின் என்பதன் பொருள் விரும்பினால். தப என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா கெட என்பது ஆகும். இலக்கண குறிப்பு அந்த செய்யுள பொறுத்தவரை காய் நெல் வினைத்தொகை, காய் நெல் காயும் நெல் காய்கின்ற நெல், இதை வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம். புக்க அப்படிங்கிறது பெயரச்சம். அரியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என அழைக்கப்படுகிறது. இப்போ புறநானூறுவின் மற்ற பெயர்கள் புறம் மற்றும் புறப்பாட்டுங்கிறத பார்த்தோம். புறநானூறுவை அச்சில் பதித்தவர் பார்த்தீங்கன்னா ஊவேசா, 1804 அச்சில் பதித்தார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் யாருன்னா சார்ஜ் எல்கார்டு தான். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இப்போ புறநானூறுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல்கார்டு தான். 1999 புறநானூறுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவராவார். காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்ற புறநானூற்று வரியை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிராந்தையர் தான். காய்நெல் அறுத்து கவலம் கொளினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்ற வரியை பாடியவர் ஆவார். பிசிர் என்பது பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய நாட்டிலுள்ள ஒரு ஊரின் பெயர் தான் பிசிர் ஆகும். பிசிராந்தியர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவுடை நம்பி அப்படிங்கிற மன்னன் தான் ஆண்டான். பிசிராந்திய மன்னனுக்கு சொல்லக்கூடிய சான்றோர் ஆவார். பிசிராந்தியார் வந்து பாத்தீங்கன்னா மன்னனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு சான்றோர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க
புறநானூறுனா 9th 11th 12th இருக்குது. இப்போ நம்ம எடுத்து போடுறது பார்த்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் புறநானூறுங்கிற வரி எங்கெங்கே இருக்கோ அவருடைய ரிலேட்டடாக எல்லா வரிகளையும் எடுத்து போட்டிருக்கோம். இந்த 72 கொஸ்டின்ஸும் நல்லா பார்த்துங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த துறைகள் எட்டுத்தொகை நூல்களில் எது எது அகனா, அதாவது உங்களுக்கு அகம் சார்ந்த நூல் எது, புறம் சார்ந்த நூல் எது, அகம்புறம் சார்ந்த நூல் எதுங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.